வெல்கம் டு ஏவிஎஸ் ஆட்டோமொபைல் சேனல். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆம்னியோட ரேடியேட்டர் வந்து என்ன பர்பஸ்ஸு? பொதுவாக வண்டியை பொறுத்தளவு ரேடியேட்டர் வந்து ரேடியேட்டரோட பர்பஸ் பற்றி நான் சொல்ல போகிறேன், நீ தெளிவாக சொல்ல போகிறேன். ரேடியேட்டரில் கூலண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ப்ளஸ் லெவல் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, கூலண்ட் வந்து மினிமம் லெவலுக்கு வந்துச்சுன்னா அது எப்படி மேக்ஸிமம் லெவலுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஆம்னியோட ரேடியேட்டர் வந்து ஆம்னியோட ரேடியேட்டர் இதுதான் உங்களுக்கு வந்து ரேடியேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து பாருங்க, இதோ ஆம்னியோட ரேடியேட்டர். இது வந்து ரேடியேட்டரோட ஃபேனு. முன்னாடி இந்த ஃபேனுக்கு முன்னாடி வந்து ரேடியேட்டரோட ஓஸ் பைப் ஒன்று வச்சுருப்பாங்க. இது வந்து ரேடியேட்டரோட டேங்க்கு. இதில் தான் கூலண்ட் இருக்கும். உங்களுக்கு உங்களுக்கு க்ரீன் கலரில் இருக்கும், பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இது பேர் தான் கூலண்டு. கூலண்டு லெவல் எப்படி செக் பண்ணுறது அப்புடின்னா, ரேடியேட்டர் பிளாஸ்டிக் கலர் பிளாஸ்டிக் டேங்க் இருக்கும். இதான் ரேடியேட்டர். இதில் மினிமம் மேக்ஸிமம் ரெண்டு லெவல் இருக்கும். எப்பயுமே வண்டி நம்ம எடுக்கும்போது அது ரேடியேட்டர் கூலண்டோட செக் பண்ணணும். அதான் ரேடியேட்டர் டேங்க்கு. இதில் வந்து மேக்ஸிமம் மினிமம் ரெண்டு லெவல் இருக்கும். மினிமம் லெவலுக்கு வந்து ரேடியேட்டரில் இருக்க கூலண்ட் வந்து வரக்கூடாது, வராமல் நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கணும். வந்துச்சுன்னா மேற்கொண்டு கூலண்ட் ஊற்றி மேக்ஸிமம் லெவலுக்கு வச்சுக்கணும். அது வந்து ரேடியேட்டரோட ஃபேனு. அதுக்கு முன்னாடி ரேடியேட்டர் பேனல்னுவோம், இன்லெட்டு ப்ளஸ் அவுட்லெட்டு ரெண்டும் இருக்கும். வந்து ரேடியேட்டருக்கு மூலமா எதுக்கு போகுதுன்னா, இன்ஜின் கீட்டை வந்து குறைக்கிறது தான். கூலண்டோட கூலண்டோட வேலை என்னன்னா, இன்ஜின் கீட்டை ஃபுல்லா டீரீஸ் பண்றது குறைக்கிறது. இன்ஜின் வந்து ஓவர் ஹீட் ஆகல, கூலண்ட் வந்து இன்ஜின் ஃபுல்லா வந்து ஓஸ் மூலமா போய் சர்க்குலேஷன் ஆகி இன்ஜின் கீட்ட ஃபுல்லா ட்ரை ஆகும். இன்ஜின்ல இருந்து அவுட்லெட் ஆகக்கூடிய வந்து கூலண்ட் வந்து திரும்ப ரேடியேட்டர் பேனல் ஒன்று சொல்லியிருந்தோம், அதுல இன்லெட் ஆகி ஃபேன் இன்ஜின் சுத்தல, இன்ஜின்ல கனெக்ட் பண்ணிட்டு இருக்க ஃபேன் வந்து சுத்தம், அது வந்து ரொட்டேட் ஆகையில உள்ள ஃபேனல் வந்து கூலிங் ஆகும். கூலிங் ஆகி பழையபடி கூலண்ட் வந்து நார்மல் டெம்பரேச்சர் வரும். அந்த பின்னாடி அது பழையபடி திரும்ப சர்க்குலேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும், இன்ஜின் திரும்ப கண்டினியூ ஆகும். இன்ஜின்ல இருந்து பழையபடி திரும்ப ரேடியேட்டர் பேனல் வரும், ரேடியேட்டர் கூலண்ட் கூல் பண்ணும், திரும்ப சர்க்குலேஷன் ஆகிட்டே இருக்கும். இதான் ரேடியோட கூலண்ட் வந்து கூலண்ட் பதிலாக ஆரம்பத்தில் வாட்டர் யூஸ் பண்ணாங்க. இப்போ ஏன் நம்ம வந்து வாட்டர் யூஸ் பண்ணாம கூலண்ட் இப்போ நம்ம மாறணுமோ அப்படின்னா, எவாபரேட் ஆகல இன்ஜின்குள்ள சர்க்குலேஷன் ஆகக்கூடிய வாட்டர் வந்து அங்கங்கே படிஞ்சு இன்ஜினோட இன்ஜின் பார்ட்ஸ் வந்து துருப்பிடிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு அது துருப்பிடிக்கும் ப்ளஸ் வந்து எவாபரேட்டர் ஆகும். இந்த காரணத்தினால தான் இப்போ வந்து வாட்டர் யூஸ் பண்ணலாம், அதுக்கு பதில் தான் நம்ம கூலண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். நீங்கள் நினைக்கலாம் கூலண்ட் ஏன் வந்து எவாபரேட் ஆகாமல் இருக்குது, துருப்பிடிக்காமல் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கூலண்டில் வந்து ஒரு சில ஆர்டிஃபிஷியலாக வந்து ஒரு சில மாற்றங்கள் பண்ணியிருப்பாங்க, துருப்பிடிக்காமல் இருக்கா ப்ளஸ் வந்து எவாபரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. கூலண்டில் வந்து வாட்டர் ப்ளஸ் எத்திலிக் லைகால்னு சொல்லி ஒரு கெமிக்கல், இது ரெண்டையும் ஆட் பண்ணல உங்களுக்கு வந்து கெமிக்கல் வந்து ஆட் பண்ணி கூலண்ட் வந்து கிரீன் கலர் ஆகும். பிளஸ் வந்து ஒரு வாட்டருக்கு அடுத்த ஸ்டேஜ் ஆகும் வச்சிருப்பாங்க. இது வந்து ஹை டெம்பரேச்சரையும் நம்ம தாங்கும், எவாபரேட் அவ்வளவு சீக்கிரம் ஆகாது. கூலண்ட்ல வந்து இன்ஜின் சர்க்குலேஷன் ஆகும்போது துருப்பிடிக்காது, இன்ஜின் பார்ட்ஸ் வந்து துருப்பிடிக்காது. அதுக்கு மெயினா வந்து இந்த கூலண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப வந்து இப்ப வாட்டர் ஏன் யூஸ் பண்ண கூடாது அப்படின்றதுனால ஒரு ரெண்டாவது ரீசன் கூட சொல்லிடுறேன். குளிர்காலத்துல வந்து வாட்டர் வந்து ரொம்ப நாள் நிப்பாட்டி வச்சிருந்தோம்னா ரொம்ப ஓவர் ஃப்ரீஸ் ஆகி வாட்டர் வந்து கட்டியாகிக்கிறோம், உங்களுக்கு ஐஸ் பாரா மாறிக்கிறோம். அதனால வண்டி ஸ்டார்டிங் ப்ராப்ளம் அடிக்கடி வரும். அதனாலதான் வாட்டருக்கு வந்து சுத்தமா யூஸ் பண்றது. இது வந்து கூலண்ட் வந்து குளிர்காலத்திலயும் நல்லா இருக்கும் பிளஸ் சம்மர் அதுலயும் உங்களுக்கு நார்மல் டெம்பரேச்சர்ல தான் இருக்கும். அவ்வளவு சீக்கிரம் வந்து கூலண்ட் வந்து ஹீட்டும் ஆகாது ஃப்ரீஸும் ஆகாது. அதோடைக்கும் ரேடியேட்டர் எப்படி ஒர்க்கிங் பிரின்சிபல்னா இதுதான். இதோட ரேடியேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது, கூலண்ட் எப்படி சேஞ்ச் பண்றது, அதுதான் மெயின் ரீசனே. இப்ப வந்து ரேடியேட்டர் பத்தி ஃபுல்லா நம்ம கண்டினியூவா பாத்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து பிரேக் ஆயில் அது வந்து நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்றேன். பல பயனுள்ள தகவல்களை தமிழில் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க.